ஹாய் வீவர்ஸ், வணக்கம் எல்லாத்துக்கும். இன்றைக்கி ராஜீவி கிச்சனில் நம்ம என்ன சமைக்க போகிறோம்னா, ஓகே, கோழி திக ரசம் செய்ய போகிறோம். வாங்க, அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். ஹாய் கவன் கவன், அரியணி கித்தன மசா ஐயாம் திக ரச. ஓகே பான் பான் முத்தப்பல்லோடு பக்காய். கோழி, ஒரு கோழி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ஐயாம் சத்தேக்கோ டபர்ஸே டஸ்யா சும்மா மீடிய. சமைக்கிறதுக்கு தண்ணி தேவையான அளவு. ஐயே ஒன் தோ சச்சுக்கோ வண்டா. வெங்காயம் ஒன்று. பவாங் பவாம் பசா சத்து பிஜி. இஞ்சி கொஞ்சமாக எடுத்து வெட்டி வச்சுருக்கேன். அலியாஸ் டிக்கே பொத்து கச்சி கச்சேல். பூண்டு அஞ்சு பல்லு. பவாம் பூத்தே லிம உலா. பட்டை மிளகா மூணு. சில்லிக்கீரை திக. ஊசி மிளகா அஞ்சு. சில்லிப்பாடி லிம. அரைச்ச மிளகா சாந்து ரெண்டு டீஸ்பூன் பெரிய கரண்டியில். சில்லிக்கிசா சுடுபசாடுவு. பட்டை மிளகா தூள். பட்டை மிளகாய் தூள் சின்ன டீஸ்பூனில் ரெண்டு கரண்டி. செர்போ சில்லி பவுடர் டூ டீஸ்பூன். பட்டை பூவு கையு மணி தேங்காய் பூங்காலாவா. உப்பு தேவைக்கேற்ற மாதிரி. கரம் தச்சுக்கோ ரச அண்டா. சீனி வந்து ரெண்டு சின்ன மூணு சின்ன கரண்டியில் மூணு கரண்டி. குல திக டீஸ்பூன். மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் சின்ன கரண்டியில். செர்போ கொஞ்சம் சத்து டீஸ்பூன். ஓகே, பூண்டு புளி இந்த அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க, ஒரு போல் அளவுக்கு திக்கா நம்ம கரைக்கிறதுக்கு. அசாம் ஜாவா சிடிக்கேட் எனிடே பாம்பான் உத்துனா மசா. ஓகே ஜோம் கித்த பற்றி மசா. ஸ்காரங் எண்ணெய் நல்லா சூடு ஏறிடுச்சு பாருங்கள். மின்னாடா பனாஸ். பட்டை பூ போட்டுக்கலாம். மசுக்கன் கை மணி தேங்காய் பொங்கலாவா. பவாம் பசா. இஞ்சி அலியா பூண்டு பாவாம் பூத்தே வெட்டி வச்ச ஊசி மிளகா தான். சில்லிப்பாடி வெட்டி வச்ச பட்டை மிளகா. சில்லிக்கீரை இதுக்கு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெயில் வாசம் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. கவுல்டு நான் மீனா சுபத்தியாண்டு வாங்கினேன். அப்புறம் நான் செப்ப செப்பன அப்படா புளி தம்பா சில்லி பிஸ்கெட். வெங்காயம் இஞ்சி பூண்டு இஞ்சி எல்லாம் வந்து நல்லா வதங்கிடுச்சு, வாசமும் வந்துடுச்சு. இப்போ நம்ம கோழி இதோட சேர்த்து கண்டுக்கலாம். எனிடிய கவன் கவன் ஹலியா பவாங் சில்லி சில்லிக்கறி சும்மோட மசோப் கிட்ட துருஞ்சி கிட்ட மசோக்கான் ஐயாம். அதோடு சேர்த்து மஞ்சள் தூளும் சேர்த்துக்கு நல்லா கண்டுக்கல. மசோக்கான் திரும்ப புஞ்சே களியே கவுக்காண்ட கம்மியா. நம்ம பட்டை மிளகா தூள் இதோட சேர்த்துக்கலாம். துருஞ்சி கிட்ட மசோக்கன் சர்போ சில்லி பவுடர். அப்புறம் அரைச்ச மிளகா சாந்து dengan chili kisar semua masuk sekali ya. போட்டு நல்லா எண்ணெய் வர வரைக்கும் வதக்கிங்க. அந்த மிளகா வடை போற வரைக்கும் கவுல்கன் dengan minyak bagi minyak kecah. Ini dia. Ini ada masak tiga rasa. யாரும் செஞ்சிருக்க மாட்டாங்க கோழி திக ரசா. நாங்கள் செஞ்சு உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறோம், நீங்கள் அதே மாதிரி பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நார்மலாக புளியை வந்து இந்த அளவுக்கு நல்லா திக்காக கரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி ரொம்ப ஊற்ற வேணாம். அசாம் ஜாவு கித்த மசோக்கா சிடிக்க ஆயே அஞ்சோகன் நல்லா கரைச்சி திக்காக எடுத்துக்கோங்க. புளி ஏன்னா புளி நம்ம கரைச்சி தான் ஊற்ற போகிறோம். Ini kita nanti kita masukkan dalam ayam gelas sekali.
Oke, okay, இப்போ வந்து தேவைக்கு ஏத்த மாதிரி நம்ம தண்ணி ஊத்திக்கலாம் கூலிக்கு. Sekarang kita masukkan air tercukup Anda. Kita masuk sedikit air ya. Oke, okay, இப்போ கூலி நல்லா கொதிக்க விடுங்க. அதோட சேர்த்து நம்ம உப்பு போட்டுக்கலாம். Setelahnya kita masukkan garam. Garam pun tercukup rasa Anda, jangan terlalu lebih sangat. Karena kita hari ini buat ayam tiga rasa. Tiga rasa. Manis, masam, pedas. Ini dia. Kita tunggu dia mendidih. Ini dia kawan-kawan. Ini ayam tu pun dah cukup masak. Semua dah mendidih. Semua cantik. Warna pun dah cantik. Seterusnya kita masukkan air asam jawa. Ini kita simpannya. கோழி நல்லா வந்து வந்திருக்கு எண்ணெய் வந்திருக்கு சம்பால் காந்தலாம் வந்து இப்போ வந்து நம்ம அதில் புளி தண்ணி கலந்துட்டு போகிறோம் ini dia air asam jawa kita dah masuk ya அதோட சேர்த்து எடுத்து வச்சுமே நம்ம சீனி 2 டீஸ்பூன் அதே அதில் சேர்த்துட்டு போகிறோம் seterusnya kita masukkan tadi kita simpankan gula ini masuk sekali gaulkan seperti anda okey dan nalla ஒரு 5 நிமிஷம் நல்ல கிண்டிங்க kita tunggu sehingga 5 menit bagi digaulkan இந்த கோழியோட அந்த இனிப்பு புளிப்பு உரப்பு எல்லாம் mix ஆகணும் manis masam pedas semua nak kena lekatkan dengan ayam tengok pun memang best dia punya kuah pun dah pekat tengok minyak pun dah pecah minyak pun dah pecah tengok ni dah cukup masak ni ok kita tunggu sehingga 5 minit lagi ok ayam 3 rasa senjata nampak pahamnya நீங்களும் வீட்ல இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இனி டே கவங்கவன் ayam 3 rasa dah siap. Manis, masam, pedas. இனி டே. கோழி 3 சுவை. பருப்பு, புளிப்பு, இனிப்பு. Okey, anda pun boleh ikut resipi kita, boleh masak dengan rumah, boleh enjoykan dengan keluarga masing-masing anda. Ini dia. Siapa nak pedas lebih, boleh tambahkan pedas lebih sikit. Okey. Terima kasih. Bye-bye. Sekarang kita nak pergi makan. Oke, pesat pakalam. Sampai dengan. இது ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப சூப்பரா இருக்குமா நீங்களும் வீட்ல செஞ்சு பார்த்து உங்க ஃபேமிலியோட எனக்கு கமெண்ட் கொடுங்க